வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கடந்த நாட்களில் உங்களோடு கூட நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து நிறைய காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதில் இன்றைக்கு நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நான் போன நாட்களில் நான் உங்களோடு கூட பேசின போது நான் ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகேமியாவின் புஸ்தகத்தில் 13 அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் 13 அதிகாரங்களிலே 12 ஜபங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் அதிகமான ஜபங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் 9 அதிகாரத்தில் ஒரு லாங்கஸ்ட் ப்ரேயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 36 வசனங்கள் ஜபமாகவே அந்த 9 அதிகாரத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு காரியமாய் வைத்திருந்தது ஜபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது, அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று ஜபம்தான். அல்லேலூயா. நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜபம் இன்றி ஜெயம் இல்லை, ஜபமே ஜெயம், ஜபமே ஜீவன். இப்படி நம்ம ஜபத்தை குறித்து நமக்கு தெரிந்த அளவிற்கு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், ஜபம் ஜெபிக்கிறவனுக்குத்தான் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பழைய டைரியில் நான் எழுதி வச்சுருப்பேன், ப்ரேயர் கேன் டூ எவ்ரி திங். ஜபம் என்ன செய்ய முடியும்? ஜபத்தினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். ப்ரேயர் இஸ் பிக்கர் லைக் காட். ஜபம் தேவனை போன்று பெரியது. ஏன்னா அந்த ஜபம் யாரை ரீச் பண்ணுது? தேவனை ரீச் பண்ணுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, ஜபம் உன்னை தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திவிடும். ப்ரேயர் டேக்ஸ் யூ டு த ஹெவன். ஜபம் உன்னை பரலோகத்துக்கே என்ன செய்துவிடும், கொண்டு போய்விடும். ஆராதனை பரலோகத்தையும் எங்கே கொண்டு வந்துடும், பூமிக்கு கொண்டு வந்துடும். ஆமேன், அல்லேலூயா. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நடந்தால் நாம் எப்பயுமே எங்கே இருக்கிறோம்னு அர்த்தம், தேவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனோடு இருக்கிறான் என்பதற்கு அடையாளமே என்னதான் அப்படின்னா, ஜபம் தான். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது வந்து, த ரியல் ஐடென்டிட்டி ஆஃப் அ கிறிஸ்டியன் இஸ் ப்ரேயர்ஃபுல் ஐடென்டிட்டி. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான அடையாளம் ஜபம் என்கிற அடையாளம். ஆமேன். ஜபத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதனை கிறிஸ்தவன் என்று நாம் கூற முடியும். நான் என்றைக்கு ஆர் ஸ்டான்லி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற மனுஷன் என்ன செய்ய மாட்டான், ஜெபிக்க மாட்டான். அப்போ ஜபம் பண்ணுறவனுக்கும் பாவிக்கும் என்ன இருக்குது, நிறைய தொடர்பு இருக்குது. என்னன்னு கேட்டால், ஜபம் வந்து யாருக்கு வராதுன்னா பாவிக்கு என்ன செய்யாது, வராது. பாவம் செய்கிறவனால ஜெபிக்க முடியாது. நீங்கள் நல்லா மனசுக்குள்ளே சிந்திச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பாவம் நிறைந்த நாட்களில் நீங்கள் என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க, ஜபம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் ஜபம் நல்லா பண்ணுற நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, பாவம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் பாவத்தை உங்களை விட்டு தூர தள்ளுவது எதுனா, தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜபத்தின் மூலமாக எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஜபத்தின் மூலமாய் சுகம் பெற முடியும். ஜபத்தின் மூலமாய் அற்புதங்களை பெற முடியும். ஜபத்தின் மூலமாய் பண தேவைகளை பெற முடியும். ஜபத்தின் மூலமாய் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நவம்பர் ஜனவரி மாதம் 20 தேதியிலிருந்து ஒரு மாதம் உங்களோடு கூட நான் ஜபத்தை பற்றி பேசினேன். ஜபமே என் முழு நேர வேலை என்கிற தலைப்பில், ப்ரேயர் மை ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி, ஒரு 3 நாங்கள் உபவாசமாய் குரங்கணி பகுதியில் இருந்து ஜபத்தை பற்றி ஆண்டவரினோடு கூட அதிகமாக பேசின அப்படின்னாலே, அங்கேருந்து வந்த உடனே உங்களோடு கூட ஜபத்தை பற்றி அதிகமாய் பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. உங்களில் பாதி பேருக்கு அதை மறந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஆவியானவர் இந்த வருடத்தின் கடைசி நேரத்தில் மறுபடியுமாய் ஜபத்தை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் எப்படியா சொல்கிறார், ஜபத்தை பற்றி பிரசங்கத்தை கேட்பதை விட ஜபம் பண்ணுவது நல்லது அப்படின்னு. ஏன்னா நம்ம 100 பிரசங்கம் கேட்போம் ஜபத்தை பற்றி, ஆனால் என்ன செய்ய மாட்டோம், ஜபம் பண்ண மாட்டோம். அதுதான் மேட்ரு. அல்லேலூயா. சரி, என்னோடு கூட பரிசுத்த வேதாமத்தில் நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு நேராய் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களில் நெகேமியா
ஒரு செய்தியை கேட்கிறான். நல்லா கவனிக்கணும். நெகேமியாவின் சம்பவத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். நெகேமியா ஒரு பெரிய அதிகாரி, பெரிய பணக்காரன், நல்ல படித்தவன், நல்ல பதவியில் இருக்கிறவன். எந்த பதவி அப்படின்னா ராஜாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவன், ராஜாவுக்கு அடுத்த ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறவன், ராஜா கிட்ட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவன், ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்குறவன், அவன் சாப்பிட்ற பொருளெல்லாம் டெஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி என்ன செய்கிறவன் கொடுக்குறவன். இன்னும் சொல்லணும்னா நெகேமியா சாப்பிட்டது தான் யார் சாப்பிட முடியும், ராஜா சாப்பிட முடியும். ராஜா தனியாக இருக்கும் போதும் ராஜாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரே நபர் ராணி கூட கிடையாது, யார் தான், இந்த நெகேமியா. எப்பொழுதுமே அவனுடைய டியூட்டி டைம் ஃபுல்லாக அவன் யாரோட தான் இருந்தாங்கனோ, ராஜாவோடு இருக்கணும். இப்போது இந்த நெகேமியா, நல்ல அந்தஸ்தில் இருக்கிற நெகேமியா, இவன் ஒரு யூதன். யாருமே அந்த தேசத்தில், அங்கே பார்த்தீங்கன்னா ராஜா ராஜான்னு சொல்கிற அந்த ராஜாவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அங்கே நெகேமியா 1 அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே இருந்தாரா, சூசான் என்னும் அரண்மனையிலே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ராஜாவாகி அர்த்தசாஸ்திரா என்கிற அந்த ராஜாவுடைய 20ஆம் வருஷத்தில் இவர் வாழ்கிறார். பெர்சியா தேசத்தில் வாழ்கிறார். இவருடைய பூர்வீகமான ஊர் எதுன்னா எருசலேம். அல்லேலூயா. இப்போ பூர்வீகமான எருசலேம்லேருந்து கிட்டத்தட்ட 1500 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் இவர் வாழ்கிறார். சொந்த ஊரில் இல்லை. சொந்த ஊர்லேருந்து இந்த நெகேமியாவை பார்ப்பதற்கு சிலர் வந்து சொல்கிறாங்க, நம்ம ஊர் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது, நம்ம ஜனங்களெல்லாம் ரொம்ப நிந்தைக்குள்ளே இருக்கிறாங்க, நம்ம ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம தேவ ஆலயம் தங்கத்தால் நிறைந்த தேவாலயம், பொற்பாத்திரங்களால் நிறைந்த தேவாலயம் இருக்கிற அந்த பட்டணம் சுவர் இல்லாமல் என்ன செய்கிறது, இருக்கிறது, பாதுகாப்பு இல்லை, எதிரிகள் என்றைக்கு வேணும்னாலும் உள்ளே வந்து என்ன செய்யலாம், நம்முடைய தேவாலயத்தை கொள்ளையடிக்கலாம், அங்கே இருக்கிற பொற்பாத்திரங்கள்லாம் தூக்கிட்டு போயிடலாம், நாம் நல்ல ஆராதனை செய்கிறோம், ஆனால் நமக்கு என்ன இல்லை, பாதுகாவல் இல்லை. அல்லேலூயா. இப்போ நடந்த சம்பவம் இதை கேட்ட உடனே நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த நெகேமியாவுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, ஒரு துர்ச்செய்தின்னு வச்சுக்கிறோமே, என்ன செய்தி, துர்ச்செய்தி. இப்போ இந்த துர்ச்செய்தியை இவன் மட்டும்தான் கேட்டிருக்கிறானா அப்படின்னு கேட்டால், இவங்கிட்ட வந்து சொன்னவங்க 4 பேர், இந்த செய்தியை பார்க்குறவங்க எருசலேமில் 1000 பேர், இதே போல் பாபிலோனிலும் பெர்சியாவிலும் அடிமைகளாக இருக்கிற யூதர்கள், பணக்கார யூதர்களுக்கு பலர் ஊர்லேருந்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம ஊர் நிலமை மோசமாக இருப்புன்னு சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே. அல்லேலூயா. இப்படி 1000 பேர் ஒரே செய்தியை கேட்டிருந்தாலும் இந்த நெகேமியாவிற்கு அந்த செய்தி வந்த உடனே இவனுடைய செய்கையும் இவனுடைய அதாவது காரியங்களும் வித்தியாசமாக இருந்துச்சு அவங்கள விட. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் என்ன செய்தான் என்று வேதத்தில் நான் வாசிக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. நல்லா கவனிங்க, ஜபம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த புஸ்தகத்தினுடைய துவக்கம், நெகேமியா புஸ்தகத்தினுடைய துவக்கம் ஒரு ஜபம், அந்த புஸ்தகத்தினுடைய முடிவு ஒரு ஜபம். அப்போ துவக்கமும் முடிவும் ஜபமாக வச்சுருந்த இவன் எந்தெந்த விதத்திலலாம் ஜபம் பண்ணினான் என்பதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. எத்தனை வெரைட்டியாக இவர் மட்டும் ப்ரேயர் பண்ணார் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நான் முழு புஸ்தகத்திலிருந்தும் இதை நான் உங்களுக்கு காண்பிக்க போல, ஒரு 2 அதிகாரத்துக்குள்ளே இருந்து மாத்திரம் எத்தனை வெரைட்டியாக இவர் ப்ரேயர் பண்ணார், நீங்களும் நானும் எத்தனை வெரைட்டியில் என்ன செய்யலாம், ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க, ஆமென். சரி, இந்த வசனத்தில் நாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் செஞ்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த செய்தியை கேட்ட உடனே நான் உட்கார்ந்து என்ன செய்தேன் இருக்கு, நான் இப்படி வச்சுக்கிறேனே, இவங்க அண்ணனுங்கெல்லாம் வர்றாங்கன்னொடனே எந்திரிச்சு போய் என்ன செஞ்சுருப்பார், கட்டி பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு பேசிகிட்டே இருந்திருப்பார். வந்த உடனே நம்ம ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக என்ன செஞ்சுருப்பார், கேட்டிருப்பார். வந்து அப்படி விசாரிச்சுட்டே அவருடைய அரண்மனைக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கிருவோமே. அப்படி போயிட்டு இருக்கும் போது விசாரிக்கிறாரு, இவங்க என்ன செய்கிறாங்க, ஷாக்கிங் நியூஸாக தூக்கி போடுறாங்க, நம்ம ஊர் இடிஞ்சு கிடக்கு, நம்ம ஊரில் அலங்கம் எப்படி இருக்குது,
விழுந்து கிடக்கு. இதெல்லாம் கேட்ட இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நெகேமியா என்ன பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நெகேமியாவுக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, ஒருவேளை இதை விஷுவலைசேஷன்ல அப்படியே உங்க மைண்டுக்குள்ள கொஞ்சம் கொண்டு வாங்க, அவங்க ரூம்குள்ள ஒரு பெரிய நம்ம வீடு மாதிரிலாம் கனவு கண்ட ஒரு பெரிய அரண்மனை, அதில் நிறைய இடங்கள் அப்படியே சுற்றி இருக்குது, நடுவில் நிறைய சேர்ஸ் இருக்குது, பெரிய சோஃபாஸ் மாதிரி போட்டிருக்கு. இவங்க அப்படியே நடந்து தான் அண்ணனை தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு. பேசிட்டு வரும்போது இந்த ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை சொல்லும்போது, அவங்க சேர்கிட்ட வந்த உடனே முதல்ல உட்காந்தது யாராக தான் இருக்கணும்? இந்த செய்தியை கேட்ட உடனே சாதாரண இப்படி சொல்கிறேன்னே, அப்படியே தொம்புன்னு எங்கே விழுகிறான், அப்படியே சேரில் உட்கார விழுந்து வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல அவன் உட்கார்ந்து என்ன செய்தானா, இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்க சகோதரனும் நண்பர்களும். இவன் அழ ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு அன்பாய் அளவலாகி கொண்டிருக்கிற ஒரு சூழல் என்ன சூழலாக மாறுது அப்படின்னு கேட்டால், ஒரு துக்கம் நிறைந்த சூழலாக என்ன செய்யுது, மாறுது. இப்போது நம்ம வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டு நம்ம அழ ஆரம்பித்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஓன்னு ஒப்பாரி தான் என்ன செய்யும் இருக்கும். நானும் இந்த மாதிரி துக்க செய்தியை கேட்டு அழ ஆரம்பித்தவங்கள பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி செஞ்சிட்டிங்களே, உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, அப்படிலாம் என்ன செஞ்சிருவோம், கேட்டுருவோம். இவன் வந்து இந்த துக்கமான செய்தியை கேட்டு உட்கார்ந்து அழுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய அழுகை அழுகையாக முடிந்து விடவில்லை, அது என்னவா மாறுச்சு, ஜெபமா மாறுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு கண்ணீர் வர வைக்கிற ஒரு சூழல் வந்தால், அது உங்களை ஜெபத்துக்கு நேராய் நடத்துகிறதா அல்லது துக்கத்துக்கு நேராய் நடத்துகிறதா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நல்ல நான் நல்லா கவனிக்கணும். அழுகை துக்கம் இதெல்லாம் ஒரு செய்தி ஒரு துர்ச்செய்தியை கேட்கும் போது வரும், ஆனால் அது உங்களை எதுக்கு நேராக நடத்துது அப்படின்றது தான் நீங்கள் வெற்றியா தோல்வியா மாறுறீங்களா அப்படின்றதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சூழல் உங்கள் இருதயத்தை பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் நடக்கிற ஒரு காரியம், யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னே வச்சுக்கிறோமே, நம்ம என்ன செய்வோம், தேம்பி தேம்பி அழுவோம், அழுவோம் அழுவோம், அழுதுகிட்டே இருப்போம், நாளெல்லாம் அழுவோம். தலையணை இதில் வேற வசனம் போட்டுக்கிறோம், என்னன்னா, என் தலையணையை என்ன நினைக்கிறேன், கண்ணீரினால் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருப்போம். அப்புறம் சொல்லுவோம், எனக்கு ஜபமே வரலை, என்னவே வரலை, இதில் என்ன மட்டும் வந்துடணும், ஆசீர்வாதம் மட்டும் வந்துடணும். நானே சொல்கிறேன், ஜபம் வரணும், கண்ணீர் வந்துட்டா அதுக்கப்புறம். ஆமென். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஜபம் பண்ணி கண்ணீர் விட தெரியலன்னா, கண்ணீர் வரும் போது என்ன பண்ணிடுங்க, சொல்லியிருக்கேன்னா இல்லையா. அதாவது ஜபம் பண்ண சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜபத்தில் உட்காந்து சில பேர்லாம் அப்படியே தாராதாரியாக கண்ணீர் ஊற்றுறாங்க பிரதர், எனக்கு என்ன வரவே மாட்டேங்குது, கண்ணீரே வரமாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிற பெஸ்ட் ஐடியா இது தான், உங்களுக்கு ஜபம் பண்ணி கண்ணீர் வரலன்னா கண்ணீர் வரும் போது என்ன பண்ணிடுங்க, பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா அழுது இந்த சென்டிமெண்ட்டோட சேர்த்து ஜபத்தை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். இங்கே நடக்கிற சம்பவம் என்னென்னா, இதுதான் நடக்குது, ஆனால் இது உண்மை, இவனுடைய மனதை பாதிக்கிற ஒரு சம்பவம், ஆனால் இவன் ஜபம் பண்ணது அந்த சம்பவத்துக்காக தான். அல்லேலூயா. இவன் மனசை எது பாதிச்சதோ அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே ஜபமும் கண்ணீரும் மிகவும் வலிமையானது. அல்லேலூயா. சொல்லுங்க, கண்ணீரும் ஜபமும் சொல்லுங்க, எது எதுவும், கண்ணீரும் ஜபமும், இதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பவர் இருக்குது. அல்லேலூயா. பைபிளில் ஆகாரை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆகார் வந்து ரொம்ப எப்படி கிடையாது, பரிசுத்த வாட்டின்லாம் சொல்ல முடியாது. ஆகார் ரொம்ப ஒரு ஜப வீராங்கனைன்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா பைபிளில் இவன் பிள்ளை சாகும்போது கூட என்னன்னு தான் சொல்கிறான்னா, என் பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு தான் சொன்னாலே ஒழிய, ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு என்ன செய்யலை, சொல்ல கிடையாது. அவள் ஜெபம் பண்ணான்னு பைபிளில் எங்கேயுமே என்ன செய்யலை, போடப்படலை. ஆனால் அவள் அழுதாள்னு இருக்குது. என்னன்னு இருக்கு, அழுதான் இருக்கு. நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு ஜெபமே பண்ண தெரியாட்டியும் நீங்கள் அழுதா இறக்கப்படுற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆகாரத்தை இறங்கி வந்துட்டு அவர் ஆகார விசாரிக்கிறார், ஆகாரே என்ன பண்ணுற, என்னாச்சு உனக்கு இங்கே,
நான் என் பிள்ளை என்ன செய்கிறது சாக போகிறது, அதை நான் என்னால் பார்க்க முடியல, அழுதுகிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் என்னத்தை காண்பித்தாராங்க, ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் முதல் முறையாக ஆண்டவருடைய பெயரையே இவன் என்ன செய்கிறா சொல்கிறா. சொல்லும்போது என்னன்னு சொல்கிறா, நீர் என்னை காண்கிற தேவன். அப்படி அதனால என்ன அர்த்தம்னா, என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்லி ஏல்ரோயின் பேர் வச்சாலாம். அல்லேலூயா. என்னை காண்கிறவரை நான் கண்டேன். அப்போ அது வரைக்கும் யாரும் தெரியாது இவளுக்கு, ஆண்டவரே தெரியாது. ஆபிரகாமுக்கு மனைவியாக இருந்திருக்கலாம், ஆனால் ஆபிரகாமின் ஆண்டவரை அவள் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, அழுதாள். அந்த கண்ணீரை பார்த்து ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆமென். உங்கள் கண்ணீருக்கு வல்லமை உண்டு. அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரத்தில் கண்ணு குருடாயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. எனக்கு தெரு சில பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அழுது 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 ஜபம் பண்ணி தன்னுடைய வயதான நாட்களில் அவருடைய கண்கள் குருடாகி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த நரம்பு நாளங்கள்லாம் என்ன செஞ்சிடும், அப்படியே வீக் ஆயிரும். அதனால் அழணும், தண்ணீர் விட்டாலும் எப்படி தான் விடணும், தேவைக்காக விடணும். அலையலூயா சொல்லுங்க. அலையலூயா. வீப்பிங்கை பற்றி நீங்கள் நான் கொஞ்ச நேரம் இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கமெண்ட்ரியில் இப்படியா போட்டிருக்குது, என்னென்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வீட்டில் யாராவது செத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக அழும்போது டம்ளர் வச்சு பிடிப்பாங்களாம், பாத்திரம் வச்சு எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்குறோம் அப்படின்னு. அந்த கண்ணீரை பிடிச்சி அதை அவங்க சவத்தோடு என்ன செய்வாங்களாம், புதைச்சிருவாங்களாம், ஏன்னா இவங்களுக்காக எவ்வளோ அழுதுருக்குறோம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் ஏன் துருத்தியில் என்ன செஞ்சுருக்கிறேன் வச்சுருக்கிறேன்னா என்ன அர்த்தம், நீ ஏன் பிடிக்க வேணாம் உன் கண்ணீரை, நான் என்ன செஞ்சுருக்கிறேன், பிடிச்சி வச்சு கணக்கு வச்சுருக்கிறேன்றார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க ஜூயிஷ் பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெண்களுக்கு அந்த அளவுக்கு என்ன இல்லை, சுதந்திரம் கிடையாது. அந்த மாதிரி தான் யூத பெண்மணிகள், அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம புருஷன் பண்ணுற அட்டகாசம் தாக முடியாமல் வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்களாம், அழுவாங்களாம். அழுகிறத என்ன பண்ணி வைப்பாங்களாம், ஒரு அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சு என்ன செய்வாங்களாம், பிடிச்சி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் இப்படி கண்ணீர் விட வச்சுட்டிங்களே, பிறந்தாலும் பெண்ணை என்ன செய்யக்கூடாது, பிறக்கக்கூடாதுன்னு நம்ம பழமொழி கிடையாது. எங்கே இருக்குன்னா யூதர்களே பண்ணி வச்சுருக்காங்க, பெண்களாக பிறக்கிறது சாபம் அப்படின்னு. ஆனால் தேவன் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற உயிரோடு எழுந்தபோது முதல்ல யாருக்கு தான் தரிசனமானார் சொல்லுங்க. அதாவது ஜூயிஷ் கஸ்டமில் பெண்களை வந்து அவ்வளோ கீழே வச்சிருந்த போது இயேசு அவர்களை உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசுடைய மினிஸ்ட்ரியில் முக்கியமாக இருந்ததெல்லாம் யார் தான் இருந்தா, 4 பெண்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்களை தேவன் முக்கியஸ்தர்களாக வச்சுருந்தார். எப்படி வச்சுருந்தார்னு எனக்கு தெரில. இங்கே ஒரு 12 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 பேர் பொருளாதாரத்தில் அள்ளி கொடுத்து தாங்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர் வச்சுருந்தார். அல்லேலூயா. இயேசுவோடு கூட அந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளை, உங்கள் கண்ணீரை தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பைபிளில் ஆண்கள் அழுததாக சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் மிக குறைவு. ஆனால் அந்த குறைவான சம்பவங்களில் அவர்கள் அழுத இடங்களிலெல்லாம் தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இவன் ஒரு கவர்னராக இருந்தோம், ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவனாக இருந்தோம், பெரிய பணக்காரனாக இருந்தோம், இவன் அழுகிறான் அப்படின்னா 2 காரியம்தான் அதுக்கு காரணம். நல்லா கவனிக்கணும். அழுகைக்கு 2 காரியம்தான் உண்டு. ஒன்று என்னது, துக்கம். என்னது, சரி. 2வது கண்ணீர் எப்போ வரும் சொல்லுங்க பாப்போம். இயலாமையின் வலி. என்ன வலி? இயலாமையின். இன்னடிக்யூட்டாக ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணும்போது அழுவான். நம்மளால் இதை என்ன செய்ய முடியலையே, செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது அவன் என்ன செய்வான், அழுவான். இப்போ நெகேமியா அழுகிறான் அப்படின்னா ஒரு பக்கம் அவனுக்கு என்னது, துக்கம். இன்னொரு பக்கம் என்னால் என்ன செய்ய முடியும்னு தெரியலையே அப்படின்ற ஆதங்கம் அவனுக்குள்ள. இவன் அழுகிறான். அந்த அழுகையின் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, அழுது ஜெபிக்கிறது ஒரு பைபிள் பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர். ஆமென். அது எப்போ ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் இதுக்கு ஜெபிக்கக்கூடாது. இப்படி எப்போ ரொம்ப இருதயம் உடைக்கப்படுதோ அப்பெல்லாம் அந்த ஜபத்தை போட்டுறணும். ஆமேன்னு சொல்லுங்க பாபோ. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான, திடீர்னு உங்கள் வீட்டில் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார், அங்கே போய் நல்லவர் அப்படின்னு விசுவாச வீராங்கனை மாதிரி காட்டினீங்கன்னா வீட்டில் எல்லாரும் என்ன செய்வாங்க, கல் எடுத்து அடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சு தான் ஆகணும், அங்கே போய் 2 கண்ணீர் விட்டு தான் ஜபம் பண்ணும். அந்த ஜபத்தில் விசுவாசம் இருந்தாலும் கண்ணில் என்ன இருக்கணும் சொல்லுங்க.
இயேசு வந்து லாசர் வீட்டுக்கு போகும்போது இயேசு உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு தெரியுமா தெரியாதா? ஆனால் இயேசு என்ன செஞ்சாருன்றிருக்கு. நம்ம பாதி பேர் சொல்லுவோம், இயேசு வந்து மரியாளை பார்த்து அழுதார், மார்த்தாளை பார்த்தார், யாரை பார்த்து அழுதாரோ, சாவு விடுனோன்னு இயேசு என்ன செஞ்சார், அழுதார். ஏன்னா பழையற்பாட்டில் சொல்லி வச்சிருக்கிற அழுகிறவர்களோடு என்ன செய்யுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இயேசு ஏன் அழுதார்னா, அழுகிறவர்களோடு அழுங்கள்னு பழையற்பாட்டில் என்ன செஞ்சுருக்கு, சொல்லியிருக்கு. அதை நிறைவேற்றுறதுக்காக அழுதுகிட்டு இருக்கிறவங்களோட என்ன செஞ்சார், அழுதார். அல்லேலூயா. ஆனால் இயேசுக்கு தெரியும் என்ன செய்ய போகிறேன்னு, உயிரோடு எழுப்ப போகிறேன். ஆமென். அவருடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள நம்மளோட துக்கத்தை அவர் ஷேர் பண்ணுறார். பைபிளில் ஏசாயா 63 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் என்ன செய்யப்பட்டார்ன்றிருக்கு, நெருக்கப்பட்டார்ன்றிருக்கு. நீங்கள் நெருக்கப்படும் போது நீங்கள் மட்டும் நெருக்கப்படுறதில்ல, ஆண்டவரும் சேர்ந்து நெருக்கப்படுகிறார். நீங்கள் துக்கப்படும் போது யாரும் துக்கப்படுறாரு. இப்போ நான் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, 63 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு போதும். நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் என்ன செய்யப்பட்டார் சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க, நான் நெருக்கப்படும் போது, சத்தமா சொல்லுங்க, நான் நெருக்கப்படும் போது இயேசுவும் நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா. நான் துன்பப்படும் போது இயேசுவும் துன்பப்படுகிறார். நான் கண்ணீர் விடும் போது இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். இப்ப நெகேமியா அழுதான் அப்படின்னா, இவனுடைய அழுகை இப்ப யாரை பாதிக்கிறது, தேவனை பாதிக்கிறது. இப்ப இவன் ஃபீல் பண்ற துக்கம் யாருடைய இருதயத்தில் இருக்குது? நான் எப்படி சொல்கிறேனே, ஒன்று இது நெகேமியாவின் துக்கமாக எனக்கு தெரியல. இப்போ நெகேமியா அழறதுக்கு காரணமே அவனுக்குள் இருக்கிற தேவன் என்ன செய்கிறார், அழுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய துக்கம், எ ஸ்பிரிச்சுவல் சாரோ நமக்கு தேவை சில நேரங்களில். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னா சும்மா ஜபம் பண்ணால் போதாது. ஒரு அலங்கம் கட்டப்படணும், ஒரு தேசத்தில் ரட்சிப்பு வரணும்னா சும்மா ஜபம்னா போதாது. அங்கே என்ன ஜபம் தேவை, கண்ணீரின் ஜபம் தேவை. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமேன். பைபிளில் கண்ணீரோடு ஜபித்த வேற யாராவது சொல்லுங்க பாப்பா, சீக்கிரம். அண்ணாள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பொதுவான ஒன்று. எசேக்கியா ராஜா கண்ணீரோடு ஜபித்தான், வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அண்ணாள் கண்ணீரோடு ஜபித்தாள், அவள் ஜபம் வாயிலிருந்தே வெளியே வரல, ஆனால் கண்ணீர் மட்டும் கண்ணில் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவளுடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. செஞ்சாரா? ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். ரெண்டாவது ஒரு ஜபம் இருக்கிறது, அந்த அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்ன பண்ணாரா நெகேமியா? சில கேட்டபோது உட்கார்ந்து அழுது என்ன செஞ்சாரா, சில நாளாய் துக்கித்து prayer and fasting, ஜபமும் உபவாசமும். பைபிள்ல எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் பயந்தார்களோ, எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் பாவம் செய்தார்களோ, எங்கெல்லாம் தேவனுடைய கரம் வந்தால் ஒழிய எங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்களோ, அப்பெல்லாம் தேவ ஜனங்கள் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால் எது முடியாதோ அதை செய்கிறதுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் சொன்ன வழி என்னென்னா, உபவாசம். இயேசு ஒரு நாள் மர்ரும மலையிலேருந்து கீழே இறங்கி வருகிறார். இயேசுவோட 3 சீடர்கள் மேலே போயிட்டாங்க, சீனியர் சீடர்கள் எல்லாம். இந்த ஜீசஸோட பார்த்திங்கன்னா ஒரு 12 பேர் இருந்தாங்க, அதில் இன்னர் சர்க்கிள், அதுக்கப்புறம் அவுட்டர் சர்க்கிள் டிசைபிள்ஸ்னு இருந்தாங்க. இன்னர் சர்க்கிள் டிசைபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க 3 பேர் இருந்தால் இந்த 9 பேரும் எல்லாம் செஞ்சுருவாங்க. ஆனால் இவங்க 3 பேரும் இல்லை அப்படின்னா இந்த 9 பேரால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்ன நடந்துச்சு, ஜீசஸும் போயிட்டார், இந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு மலைக்கு மேலே போயிட்டார். மலைக்கு கீழே 9 பேரை விட்டுட்டு போயிருந்தார். இந்த 9 பேரை சும்மா விட்டுட்டு போல இங்கே கூடி வர்ற ஜனங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்னு விட்டுட்டு போயிட்டார். இவங்க மலையில் போய் மறுரூமாகி ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. காலையிலேருந்து ஒருத்தன் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இந்த 9 பேர்கிட்ட. என்னத்துக்காகனா, தன் மகனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு.
இவனுங்களும் காலையிலேருந்து ஓட்டி ஓட்டி பார்க்குறானுங்க, அந்த பேய் என்ன செய்யலை, போகவே இல்லை. இயேசு மலையிலேருந்து இறங்கி வந்த உடனே முதல் கம்ப்ளைண்ட்டாக அவன் தான் வந்துட்டான். வந்துட்டு சொல்கிறான், காலையிலேருந்து உங்கள் சீடர்கள்ட்ட நினைஞ்சிட்ருக்கேன், என் பையனுக்கு சோகம் கொடுக்க சொல்லிட்டுருக்கேன், ஒரு பயலாலே என்ன செய்யலை முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை போட்டான். ஜீசஸ்க்கு கோவம் வந்துச்சு, மாறுபாடு சேர்ந்து எவ்வளவு காலம் உன் கூட இருக்க போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யணும், போகணும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லார், இந்த ஜாதி பிசாசு, அவங்க சீடர்கள் இவங்கெல்லாம் அனுப்பி விட்டு சீக்கிரட்டாக கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் எங்களால் ஓட்ட முடியல, எங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்போ சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ தான் உபவாசமே என்ன செய்ய மாட்டேங்கிற, பண்ண மாட்டேங்கிற, ஓய்வு நாளில் கூட எதையாவது என்ன செஞ்சு வந்துடுறேன் சொல்லுங்கள். ஏன்னா இயேசுவோடு இருக்கும்போது ஓய்வு நாள்லேயும் அவங்க என்ன செய்வாங்க, கதிரை பறித்து சாப்பிடுவாங்க. ஜீசஸ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சில பேர், என்ன உங்கள் சீடர்கள் வந்து ஓய்வு நாளில் கதிரை பறித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஜீசஸ் உடனே என்ன செய்வார் தெரியுமா, இவங்களை திட்டமாட்டார், சப்போர்ட் பண்ண, போ, மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் என்ன செய்ய தேவையில்லை, உபவாசம் இருக்க தேவையில்லை, இந்த மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்போ என்ன செய்வாங்க, ஃபாஸ்டிங் மூலம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இவங்க 3.5 வருஷம் எனக்கு தெரிஞ்சு யூதர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபாஸ்டிங் 2 நாள் கூட இவங்க நினைச்சிருக்க போகிறதில்ல, ஃபுல் டே ஃபீஸ்டிங் தான் இயேசு கூட இருக்கும்போது. அதனால தான் இயேசுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டால், இவர் போஜன பிரியனும் பாவியமான மனுஷர்களோடு என்ன செய்கிறார், சேர்ந்து சுற்றி திரிகிறார். இந்த மனுஷனும் போஜன பிரியன், பிசாசு பிடிச்சவன், இயேசுவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அல்லேலூயா, நல்லா கவனிங்க. இப்போ ஏன் இயேசு அந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் என்ன செய்யாது, போகாது. அல்லேலூயா. அப்போ சில கைண்ட், அதாவது சில விஷயங்கள், சில பிரச்சனைகளுக்கு வெறும் ஜபம் போதாது. சொல்லுங்க, சில பிரச்சனைக்கு வெறும் ஜபம் போதாது, கண்ணீர் ஜபம் வேணும். ரெண்டாவது என்ன வேணும், உபவாச ஜபம் வேணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வந்து உபவாசத்தை குறித்து மிக தெளிவான சில காரியங்களை வைத்திருந்தார். நீங்கள் உடனே சில பேர் இப்போ பாதி பேர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, துருபதேசங்கள்லாம் சிலது வந்து நிறைய டிவியில் வர்றது, நிறைய கேட்டு கெட்டு போயிடாதீங்க. என்னன்னு வருது அப்படின்னு கேட்டால், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, உபவாசிக்க வேண்டியதில்லை, அந்த வசனத்தை மட்டும் பிடித்து கொண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இயேசு எங்களோடு இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, அப்போ கிறிஸ்தவன் என்னவே தேவையில்லை, இயேசு எப்பயுமே கூட தான் இருக்கிறாரு, நீ நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஃபாஸ்டிங்கிற டிசிப்ளின் ஆண்டவர் வச்சுருக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கும் எனக்கும் சரீரத்துக்கு நன்மைக்காக. எதுக்காக? அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அதிக உபவாசத்தில் இருந்திருக்கிறேன். என்ன செய்திருக்கிறேன்? அதிக உபவாசத்தில் இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. தன்னுடைய திருச்சபை விசுவாசிகளுக்கு அவர் சொல்றாரு, உபவாசத்தோடும் கண்ணீரோடும் உங்களுக்கு நான் ஊழியம் செய்தேன். அல்லேலூயா. அப்போ உபவாசமும் ஜபமும் புதிய ஏற்பாட்டில் ஒரு அழகான டிசிப்ளின். அல்லேலூயா. இயேசு உபவாசம் இருந்திருக்கிறார், நானும் கண்டிப்பாக என்ன செய்யணும். அதனால வருஷம் வருஷம் ஒரு தடவை 40 நாள் 3 வேளையும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். பைபிளில் இயேசு 3 நாளும் 3 வேளையும் சாப்பிடாமல் அவர் ஆயுசு காலத்திலேயே ஒரு தடவை தான் 40 நாள் என்ன செஞ்சார், ஃபாஸ்டிங்கில் இருந்தார். ஆமென். விசுவாசிகள் வந்து என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு கேட்டால், ரொம்ப விசுவாசத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, போகிறேன்னு சொல்லி கெட்டு போயிடக்கூடாது. மிஞ்சின நீதிமானா என்ன செய்யாத இருக்காத, அப்படி இருந்தினா காலத்துக்கு முன்னாடி நீ என்ன செய்கிற மாதிரி இருக்கும், சாகிற மாதிரி இருக்கும் அப்படின்ருக்கு. ஆமேன். பாதி பேர் இப்படி காலத்துக்கு முன்னாடி செத்ததுக்கு காரணம் இப்படி 40 நாள் 3 வேளையும் சாப்பிடாமல் இருந்தது தான். இயேசு 40 டேஸ் இருந்தார் அப்படின்னா இயேசு இருந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமேன். ஆண்டவரே இறங்கி வந்து சொன்னார்ன்னு சில பேர் சொல்லுவாங்க, வருஷம் வருஷம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார், 40 நாள் இரு, 40 நாள் இரு, 3 வேளையும் இரு. இதெல்லாம் ஆண்டவர் சில நேரம் ரொம்ப சில முக்கியமான வேலைக்காக தன்னுடைய ஊழியர்களை பக்குவப்படுத்துவதற்காக ஸ்பெஷல் என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது எனேபிள்மெண்ட், சூப்பர் நேச்சுரல் எனேபிள்மெண்ட்டுக்காக சில ஊழியர்களிடம் வந்து சொல்லுவார், என் கூட 40 நாள் இரு அப்படின்னு சொல்லி. அந்த நாட்கள் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆமென். அவுட்கம் பயங்கரமாக இருக்கும். நம்ம வந்து சும்மா வேலைக்கு போயிட்டு 40 நாள் நான் ஃபாஸ்டிங்னு சொல்லி ராஜேந்திரன் இப்போ கிளம்புறாருன்னு வச்சுக்கிடுவோமே, காலையிலேருந்து வண்டியில் போயிட்டு
அந்த வண்டியில் ஏற்கனவே அதை அவனில் அவிச்சு அவிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இவர் அதுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தார்னா என்ன செஞ்சிருவார், 40 நாளில் 20 நாளில் ஆள் அடையாளம் தெரியாது, வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு ட்ரை பண்ணார்னா யார் நீ வெளியே போ அப்படின்ருவாங்க அக்கா. ஆமாம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உபவாசம் என்பது ஒரு வேளை அல்லது ரெண்டு வேளை, ஒரு வாரத்தில் 2 நாட்கள் ஆதி திருச்சபை உபவாசம் இருந்தது. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிளுக்கு வந்து துணை நூலாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் டிடாக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் வச்சுருந்தாங்க, பைபிளுக்கு இன்னொரு சப்ளிமெண்ட். அந்த நூலில் என்ன சொல்லியிருக்குன்னா, கிறிஸ்தவர்கள் ஆதி திருச்சபை என்ன செஞ்சுதான், புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்ன செஞ்சாங்களா, உபவாசமாக இருந்து ஜபித்தார்கள். அல்லேலூயா. அதில் எப்படி அவங்க உபவாசம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக முஸ்லீம்ஸ் இருந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. விடிய காலையிலேயே கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாள் ஃபுல்லாக 6 மணியிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க, 12 மணி நேரம் உபவாசம். சில பேர் தண்ணீர் குடிக்க மாட்டாங்க அந்த 12 மணி நேரம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அது பேர் என்ன, ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது என்ன செய்வாங்க, குடிச்சிக்கிடுவாங்க. இப்படி சில பேர் உபவாசம் இருந்திருக்கிறார்கள். இது வந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. எத்தனை பேர் உபவாசமாக இருந்து ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? பாஸ்டர் இப்போ தானே வேணான்னு சொன்னீங்கன்னு நினச்சிடாதீங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, பரிசேயர் ஆயக்காரர் என்பவருடைய நீதியை பார்க்கலாம், உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா? பரிசேயரும் ஆயக்காரர் என்ன செய்கிறான், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுக்கிறோம், ஒருத்தலாமலும் வெந்தயத்திலும் என்ன கொடுக்குறோம், தசமம் வாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான் தன்னுடைய நீதியை. அப்போது வாரத்தில் 2 நாள் அவன் உபவாசம் இருக்கிறான்னா அட்லீஸ்ட் நம்ம 3 வேளையாவது என்ன செய்யணும், உபவாசம் இருக்கணும். ஈஸி வழி உங்களுக்கு சொல்லித்தரேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரும்போது ஃபாஸ்டிங்காக வந்துருங்க, அது 1 நாள் உபவாசத்துக்கு என்ன செஞ்சிடும், சமம் ஆயிரும். எப்படியும் 1 மணிக்கு மேலே தான் உங்களை சாப்பிட விட போகிறேன் நான், அதனால் ஞாயிற்றுக்கிழமை உபவாசமாக வந்துடுங்க. முடிஞ்சால் சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு வந்துடுங்க, அதில் ஒரு வேளை உபவாசம் ஆயிரும். புதன்கிழமை பெண்கள் ஜபத்துக்கு வரும்போது நீங்கள் உபவாசமாக இருக்கலாம். ஆண்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் 3 நாள் காலையில் ஃபாஸ்டிங் அப்படி என்ன செய்யலாம் இருக்கலாம். இப்படி ஒரு விதத்தில் ஒரு பேட்டர்ன் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா உபவாசமும் ஜபமும் சேரும்போது ஜபத்திற்கு வல்லமை அதிகமாகும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க, சாட்சியில் பார்த்தீங்கன்னா நான் ஜபம் பண்ணேன், கர்த்தர் வந்து ஜபிக்க வச்சார், அந்த ஜபத்தின் மூலமாக எனக்கு என்ன நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. அப்போது ஜபத்தில் என்ன இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் அந்த ஜபமே கண்ணீரோடு சேரும்போது, அந்த ஜெபம் உபவாசத்தோடு சேரும்போது இன்னும் அதிக வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த ஜெபத்தை, இந்த நெகேமியா செஞ்ச ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் இருக்குது, எடுத்து வாசிச்சு பாருங்க. உபவாசித்து அவர் என்ன செஞ்சாரா, மன்றாடி. அப்படின்னு என்ன அர்த்தம், ஜெபமும் மன்றாட்டும் அப்படின்னும் போது ரெக்கமெண்டேஷன் மாதிரி, எப்படி மன்றாட்டுன்றத வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன், இது வீட்டில் மட்டும்தான் நடக்கும். இப்போது என் பையன், சின்ன பையனுக்கு எதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேட்க மாட்டார். அவர் நேரம் எங்கே தான் போவார்னா அவங்க அம்மாட்ட தான் போவார். அவங்க அம்மாட்ட போயிட்டு என்ன செய்வார்னா, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டு நான் ரூம்குள்ளார் போகும்போது இவர் குடுக்கிட்டுன்னு ஒடியாந்துருவார். என்ன சொன்னார்னுலாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ரூம்குள்ளார் நம்ம போன பிறகு அங்கே ஒரு பெட்டிஷன் என்ன நமக்கு என்ன செய்யும், வரும் அம்மாட்ட இருந்து. என்ன அப்படின்னா, இது அவனுக்கு வேணும், இது அவனுக்காக நீங்கள் என்ன செய்யணும், செய்யணும். இதுதான் மன்றாட்டு. இன்னொரு நபருக்காக அவனை நேசிக்கிற ஒரு நபர், தான் உறவில் இருக்கிற ஒரு நபரோடு, அதாவது உரிமை இருக்கிற ஒரு நபரோடு போடுறது தான் மன்றாட்டு. அல்லேலூயா. ஏன்னா எனக்கும் என் மனைவிக்கும் என்ன இருக்குது, நல்ல ஒரு தொடர்பு இருக்குது, உறவு இருக்குது, ஐக்கியம் இருக்குது. இப்போ அவன் என்ன செய்ய, தைரியமாக என்கிட்ட சொல்லுவாள், எப்பா நீங்கள் இதை என்ன செய்யுங்க, அவனுக்கு செய்யுங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, அப்பானா கொஞ்சம் ஒரு வித்தியாசம், இந்த பசங்க நார்மலாகவே அம்மாக்கிட்ட தான் பாசமாக இருப்பாங்க, அப்பாவை பார்த்தா கொஞ்சம் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. அவன் என்ன செய்கிறான், அப்போது பெட்டிஷனை கொண்டு போய் அங்கே போடுறான். நானும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறதெல்லாம் எங்கே தான் சொல்லுவேன், அம்மானை இதை சொல்லியே சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக எங்கே சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், டேடி கிட்ட சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட என்ன செய்கிறேன், சொல்கிறேன். அப்போது அந்த அந்த இடையில நிற்கிற ஒரு நபர் தான் மன்றாட்டு வீரன். ஆமென். அல்லேலூயா. இப்போ குடும்பத்தில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் நிற்கிற தாய் தான் மன்றாடுகிற நபர். ஆமென். இப்போ அந்த தாயை போல நீங்கள் நிற்கும்போது மற்றவர்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உங்கள் ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். எ மேன் ஹூ கேர்ஸ்
ஒரு மன்றாட்டு வீரன் யார் அப்படினு கேட்டா கரிசனை உள்ளவன். என்ன உள்ளவன்? கரிசனை உள்ளவன். தன்னை பற்றி நினைக்காமல் பிறரை பற்றி நினைப்பவன். அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? அவன் எப்பயுமே யாரை பத்தி நினைக்கிறான் அப்படின்னு கேட்டா இன்னொரு நபருக்காக அந்த இடத்துக்கு போகிறான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சமூகத்துல கிருபாசன தண்டையில போகும்போதெல்லாம் இன்னொரு நபருக்காக நீங்க போறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய அத்தனை ஜபத்தையும் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது யோபு யாருக்காக ஜபித்தானா? யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்தான். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை, இதுதான் மன்றாட்டு வீரனுடைய ஆசீர்வாதம். மன்றாடி ஜெபிக்கும் போது நீங்க உங்க காரியத்தையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு போறீங்க, ஆனா இன்னொரு நபரையும் தூக்கி கொண்டு போறீங்க. அல்லேலூயா. நீங்க சுமக்கிற நபரா மாறிடுறீங்க. ஆண்டவர் பாக்குறாரு இவன் நிறைய சுமக்கிறான், அதனால இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். அல்லேலூயா. மன்றாட்டு ஜபம், ஜபத்தோடு எப்பொழுதுமே எதை சேர்த்துக்குங்க? மன்றாட்டை சேர்த்துக்குங்க. அல்லேலூயா. இன்னொரு ஒரு ஜபத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, இன்னொருத்தருக்காக என்ன செஞ்சிருக்கணும்? ஜபம் பண்ணியிருக்கணும். இன்னொருத்தர்னே ஓகே ஓகே நான் என் குடும்பத்துக்காக ஜபம் பண்ணுறேன், அது அல்ல. உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பத்துக்கு வெளியே தேவையுள்ள ஜனங்களுக்காக. அல்லேலூயா. அப்படி ஜபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இங்கே நெகேமியா முழுக்க முழுக்க தன் தேசத்தையே சுமக்கிறவனாய் மாறினான். அதனால தான் ஆண்டவர் அவனை தேசத்துக்கே தலைவனாய் மாற்றினார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சின்ன வயசில் தாசனை சண்டே கிளாஸ் எடுக்கும்போது என்கிட்ட ஒரு காரியம் சொன்னார். என்ன அப்படின்னா, நீ ஒரு மணி நேரம் டெய்லி ஜபம் பண்ணினா 30 நாள், நீ ஒரு மணி நேரம் 30 நாள் தொடர்ந்து ஜபம் பண்ணினா 30 நாள் முடியும் போது உங்ககிட்ட வந்து எனக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிற நபர் நிற்பாங்க கண்டிப்பானார். நான் 30 நாள் அப்படி ஜபம் பண்ணி பார்த்தேன். நம்ம சர்ச்சில் எனக்கு 15-16 வயசு இருக்கும் போதே ஜெபி எனக்காக ஜபம் பண்ணிக்க தம்பின்னு வந்து நின்னாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன என்கிட்ட பார்த்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் வீட்டில் ஜபம் பண்ணுறதும் காட்டில் ஜபம் பண்ணுறதும் அவங்க கண்ணுக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் தானாக அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நட்ராஜ் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க, எனக்காகத்தான் ஜபம் பண்ணிக்க தம்பி அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. நீங்கள் மன்றாடும்போது, நீங்கள் மன்றாட்டி ஜபம் பண்ணும்போது தேவ சமூகத்தில் நிற்கிறத ஆண்டவர் பார்க்கும்போது, நான் மறுபடியும் சொல்கிறேன், எதை சுமக்குறீங்களோ அதை சுமக்கிறதுல உங்களை தலைவராக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபம்தான் உண்மையான தலைவர்களை உருவாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஜெபிக்கிறவன் தனக்கு மேலே ஒரு தலைவனை வைத்திருக்கிறான். அல்லேலூயா. தலைவனுக்கு கீழே இருந்து அவன் செயல்படுறதுனால அந்த தலைவர் இவனை என்ன செய்யறாரு? தலைவரா உயர்த்துகிறார். அல்லேலூயா. நீங்க அதிகமா ஜெபிக்க 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 யூ வில் பிகம் அ லீடர். அல்லேலூயா. எந்த ஃபீல்ட்லயா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறவன் தான் தலைவனா இருப்பான். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் உங்களை ஜெபிக்கிற நபர்னா நீ தான் லீடர். ஆமேன். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக என்ன செய்ய வேண்டும் வாசிங்க பார்ப்போம். 5வது வசனத்தை வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து. இங்கே நெகேமியா ஜெபிக்கும் போது, அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்றார், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. அல்லேலூயா. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது பரிசுத்தவான்கள் ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட அட்ரஸ் பண்ணுறதுக்கு துவங்குகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. யெகோவா தேவன் பரலோகத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்க? ஆரம்பிப்பாங்க. நமக்கும் ஏசப்பா என்னென்னு சொல்லி கொடுத்தாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போது இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அந்த 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 வார்த்தையில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவேனா ஜெகோவா அப்படின்ற வார்த்தையை என்ன செய்கிறாரு? ஹி யூசஸ் த நேம் ஆஃப் காட். யெகோவா என்கிற பெயரை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் உங்கள் ஜபத்தில் இயேசு அப்படின்ற பெயரை அதிகம் பயன்படுத்துகிறீங்க? உங்கள் ஜபத்துலேயும் ஆராதனையிலையும் நான் சொல்கிறேன், இந்த பெயரை அதிகம் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ஜபம் பரலோகத்துக்கு செல்லணும் அப்படின்னாலே ஒரே வழி எது தான்? த நேம் ஆஃப் ஜீசஸ் தான். அதனால தான் ஒவ்வொரு ஜபமும் ஆரம்பிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பித்தாலும், அன்பின் பரலோக பிதாவேன்னு ஆரம்பித்தாலும், நம்முடைய திருக்குமாரனாகி இயேசுவின் நாமத்தினால உங்கள் சமூகத்துக்கு என்ன செய்கிறேன் வர்றேன். கடைசியில் ஜபிச்சு முடிக்கும் போது எப்படி முடிப்போம்? இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அப்போ ஏன் அந்த ஜபம் இயேசுவின் பெயரால் போகுதுன்னா, அந்த பெயர் தான் பரலோகத்தில் இன்னும் சொல்ல போனால் வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆமேன். அல்லேலூயா. அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார்னா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் உனக்கு என்ன செய்வேன் தருவேன், என் நாமத்தினால கேள் அப்படின்றார். ஆமேன்.
We have a confirmation from God. Amen. தேவனிடத்திலிருந்து ஒரு உறுதி கிடைச்சிருக்கு நமக்கு. என்னன்னா அவருடைய நாமத்தினால கேட்கலாம் அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு குழந்தை கூட்டிக்கிட்டு, ஒரு 4 வயசு பையனை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு அவங்க அம்மா போனாங்க. ஒரிஜினலாக இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கெலாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பிடிச்ச அத்தனை காரியம் என்ன செய்யும் அங்கே இருக்கும். அந்த சைடு போனால் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, பார்க்குறதெல்லாம் கேட்பாங்க. நம்ம பாக்கெட்டில் கோடீஸ்வரனாக இருந்தால் கூட பிச்சைக்காரனாக்கி வெளியே நினைச்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுச்சா, அமெரிக்காவில் போகும்போதே அந்த பிள்ளைய வெளியவே சொல்லிட்டாங்களாம். ஒரு சேரில் உட்கார வச்சு, அதை தள்ளிட்டு போகிற அந்த சேரில் உட்கார வச்சு சொன்னாங்களாம், இன்னைக்கு உனக்கு சாக்லேட் கிடையாது. என்ன கிடையாது, உள்ளே வந்து நீ என்ன செய்யக்கூடாது, செல்லும் சாக்லேட் கேட்கக்கூடாது. அந்த அம்மா எல்லா பொருளையும் கிராசரிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க, மளிகை ஜாமான்லாம் வாங்கி அப்படியே போட்டுக்கொண்டே போனாங்க. போயிட்டே இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கட்ஸ்லாம் இருக்கிற பகுதிக்கு, சாக்லேட் இருக்கிற பகுதிக்கு வண்டி என்ன செய்து போகுது. இந்த குழந்தை என்ன பண்ணிச்சா, டக்குன்னு ஏந்திரிச்சு நின்றுச்சான். ஏந்திரிச்சு நின்று, மம்மி எனக்கு ஒரே ஒரு பாக்ஸ் சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்குது சாக்லேட். நம்ம நினைக்கிற மாதிரி 1-2 சாக்லேட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, பாக்ஸாக டப்பாக தான் இருக்கும். உடனே ஒரு பாக்ஸ் எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். அம்மா சொன்னாங்களா, நான் முதல்ல சொல்லிட்டேன் உனக்கு என்ன கிடையாது, சாக்லேட் இன்னைக்கு கிடையாது, நீ உட்கார் அப்படின்ட்டு. குழந்தை உட்காந்துக்கிச்சான். என்ன பண்ணாங்க, இந்த அம்மா அப்படியே திரும்ப போய் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வரும்போது திரும்ப அந்த பகுதியில் வந்தாங்க. இந்த குழந்தை திரும்ப எழுந்திரிச்சு தான், மம்மி 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 ப்ளீஸ் மம்மி ஒரே ஒரு பாக்ஸ் சாக்லேட் அப்படின்ச்சான். உடனே இந்த அம்மா சொன்னாங்களாம், உடனே தான் முதல்ல வெளியவே சொல்லி அனுப்ப கூட்டு வந்தோம், பிடிச்சி உட்கார வச்சாங்க, உட்கார அமைதி அப்படின்னு. இப்போ இந்த அம்மா செக் அவுட் பண்ணுறதுக்கு பில்லு பே பண்ணுற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த லைனில் பில் பே பண்ணிக்கிட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த குழந்தை அங்கே போனோடனே இதுக்கு தோணுது, வெளியே போயிட்டோம்னா சாக்லேட் என்ன செய்யாது, கிடைக்காது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எந்திரிச்சு நின்று என்ன பண்ணுச்சா, சத்தமாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் கேட்குறேன், எனக்கு சாக்லேட் பாக்ஸ் வாங்கி தரீங்களா இல்லையானுச்சான். அதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. இது கத்துனதை பார்த்தோன்னே அங்கே இருந்த ஒரு கிட்டத்தட்ட 20-30 பேர் நின்றுட்டு இருந்தாங்களாம், எல்லாம் ஒரே சிரிப்பு. சிரிச்சுட்டு என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, அங்கே நிற்கிறவங்க அத்தனை பேரும் சேர்ந்து 23 டப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களாம் அந்த குழந்தைக்கு. ஏன்னா இயேசுவின் நாமத்தில் கேட்டுருச்சு, இது என்ன செஞ்சிடக்கூடாது, சோ அவங்க அம்மா வாங்கி கொடுக்கல, அங்கே சுற்றி நின்னவங்க எல்லாம் அமெரிக்காவில் நடந்த சம்பவம். இயேசுவின் பேரில் கேட்டிங்கன்னா எதுவானாலும் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பாபம். அல்லேலூயா. ஆனால் கேட்கும் போது பேர் சொல்லி கேட்க தெரியணும். ஆமேன். இயேசப்பாட ஜெபம் பண்ணோன்னா இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட தெரியணும், இயேசப்பான்னு கூப்பிட தெரியணும், வெக்கப்படக்கூடாது எங்கேயும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எதை, என் ஆண்டு சொல்லுங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் என்ன செய்வேன், செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், அவருடைய பெயரில் வல்லமை இருக்கிறது. ஆமேன். ஒரு நானும் மோசேசனும் ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வந்த நாட்கள், அப்போ அவர் என் கூட ஊழியத்தில் சேர்ந்து நானும் ஊழியத்துக்கு வரேன்னு வந்துட்டார், டிவி வேலையெல்லாம் விட்டுட்டு. அப்போது கேம்பஸ் குருசைடுக்கு போகிறதுக்காக நிற்கிறோம், பெரம்பலூர் ஸ்டாப்பில் நிற்கிறோம். பஸ்ஸாக வருமா வருமானு பார்த்தா பஸ் எல்லாம் சரி கூட்டமாக வருது. அந்த பொங்கல் சீசனாக என்னவோ நினைக்கிறாரு, பயங்கர கூட்டம், எந்த பஸ்லேயுமே ஏற முடியல. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே ஒரு பஸ்லேயும் ஏற முடியல, எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு என்ன செய்யணும் போகணும்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்துச்சு. கார் வந்து சொல்கிறான், மெட்ராஸ் வரைக்கும் போகிறோம், பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு கொடுத்தா போதும், வர்றீங்களா அப்படின்னு கேட்டான். உண்மையாக சொல்கிறேன், மூணு பேர் நாங்கள், மூணு பேர், நான் இவர் பர்ணவாசன், மூணு பேரும் காரில் போனோம். அல்லேலூயா. அப்போல்லாம் காரில் போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒன்றும் நமக்கு அந்த காலத்தில் கார் ரொம்ப அதிகம் கிடையாது. நான் சொல்கிறது 2000 சொல்கிறேன் நான். அப்போ காரில் போனோம். கர்த்தர் வந்து அப்படி பல நேரங்களில் நமக்கு அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் என்ன செய்வேன், செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அப்போது ஜெபமும் தேவனுடைய நாமமும் நம்ம சேர்ந்து நாம் தேவனை உயர்த்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக ஒரு காரியம், அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 6 வசனத்தை வாசிங்க பாபோ. அந்த வசனத்தின் கடைசி பகுதி நான் சொல்றேன், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பிரேயர் அண்ட் கன்ஃபெஷன். நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு முறை ஜபத்துக்கு நீங்க போகும்போதும் நீங்க ஒரு காரியத்தை முக்கியமா செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீங்க ஜபம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, இப்பதான் பிதாவோட பேரை சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க,
ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நடக்கிற சம்பவம் என்ன? கண்ணீரோடு ஜபிக்க போறீங்க. இப்ப உபவாசத்தோடு அங்க போயிருக்கீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு. கண்ணீரோடு ஒரு சூழ்நிலையோடு போயிருக்கீங்க. மன்றாடி ஜபிக்க போறீங்க, உண்மைதான். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு காரியம் இருக்கு. என்னன்னு கேட்டா, ஆண்டவருடைய பெயரை சொல்லி துதிச்சு ஜபத்துக்குள்ள போகும்போது ஜபத்தோடு சேர்ந்து அறிக்கை இடுதல் மிக முக்கியம். அல்லேலூயா. அப்ப நீங்க கேப்பீங்க, நான் என்ன டெய்லி பாவம் செஞ்சுட்டு வரேனா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. நீங்க பாவம் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா முழங்கால் படிக்கும் போது கொஞ்சம் சிந்து ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்துற காரியம் என்ன செஞ்சேன்னு நீங்க எனக்கு காண்பீங்க. பல நேரங்களில துல்லியமா இடம் சொல்லி, இந்த இடத்துல இந்த நேரத்துல இன்னைக்கு நீ என்ன என்ன செஞ்ச, ஒரு நொடி துக்கப்படுத்துறன்னு கூட சொல்லுவார். நம்ம பெருசா பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. அந்த ஒரு நொடியை கூட ஆண்டவர் சுட்டி காட்டி, இந்த இடத்துல என்னை அசிங்கப்படுத்திட்டியே, நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன், நீ அந்த அசிங்கமான காரியத்தை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட என்ன செய்வார், இடைப்படுவார். உடனே கன்ஃபஸ் பண்ணிடணும், ஆமேன். வெளியே கொண்டு வராது, வெளிச்சத்துக்கு வராததெல்லாம் பெரிய பாவம். என்ன பாவம் வெளி? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் அறிக்கை இடணும்? ஒரு பாவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி என்னென்னா அறிக்கை இடுவது மட்டும்தான். ஆமேன். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஆண்டவருக்கு முன்னாடி வெளியே கொண்டு வரல, ஆண்டவர்கிட்டையும் போய் நான் உள்ளுக்குள்ளார அடக்கி வச்சுக்கிறேன்னா நான் பெரிய பாவி ஆயிடுவேன். ஆமென். அவருக்கு முன்னாடி வரும்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தேன், ஆண்டவரே இந்த தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல அப்படி இச்சையா பார்த்துட்டேன் மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல பொய் சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல என் எண்ணம் கெட்ட எண்ணமா வந்துச்சு, அவனை பார்த்தவொடனே எனக்கு கோபம் வந்துச்சு, அவன் மேல எரிச்சலா இருந்தேன், அவனை பத்தி துர்க்காரியங்களை பேசினேன். ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி தப்பா பேசியிருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, அயலான் பேரில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கூட விசுவாசி என்ன செய்யக்கூடாதான், எடுக்கவே கூடாதான். ஒருத்தன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி, உனக்கு ஒன்று தெரியுமாடி, அவ வீட்டில் அப்படி நடந்து போச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் வாயை மூடிட்டு போ அப்படின்னு என்ன சொல்லணும்? பிராது பேசப்படாது. சங்கீதம் 15 எடுத்து வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவார்? வசனம் இருக்கா? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன், தன் நாவினால் என்ன செய்ய மாட்டான். புறங்கூறுதல்னா என்ன? இல்லாத நபரை பத்தி பேசுறது. எதை பத்தி பேசுறது? பிரதர் ஷாம் பிரதர் உங்களுக்கு தெரியுமா, டேவிட் அவ்வளவு மோசம் அப்படின்னு நான் போய் சொன்னேன். அது பேர் என்னது? புறங்கூறுதல். டேவிட் இருக்கும் போதே இந்த பையன் இப்படி பண்ணிட்டான் பிரதர் அப்படி சொன்னா அது பேர் என்ன கிடையாது? அவன் இல்லாதப்ப நான் ஒன்று சொன்னேன்னா அது என்னது? புறங்கூறுதல். நம்ம என்ன பண்ணுவோம்? யாரும் இருக்கும் போது எதுவுமே பேச மாட்டான். அவங்க டேவிட் மாதிரி நல்ல பையன் யாருமே கிடையாது பிரதர் அப்படின்னு அவன் போனவுடனே அவன் கேட்டுப்படாதீங்க பொலபாதங்க. அவன் என்ன கூத்து இதெல்லாம்? இதெல்லாம் நம்ம என்ன செய்யப்படாது, பண்ணப்படாது. விசுவாசிகளாக இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஐயே அப்பா நீ எப்படி மாயமாலம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே கோபம் போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் முன்னாடி நீ நிற்கவே தகுதி கிடையாது அப்படின்ட்டார். ஏன்னா நிற்கவே முடியாது அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்போ புறங்கூறுதல். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க, தோழனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது எப்படி இருக்கிறது? வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு மனசுக்குள்ளார, உனக்கு இருக்குடி, உன்னை போட்டு கொடுத்து அடி வாங்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பார்ப்போம். தோழனுக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும், அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சுன்னா ஊரில் என்னென்னமோ சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை கூட சொல்லுவாங்க, அவன் கெட்ட காரியங்களை செய்கிறான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் நீங்கள் கெட்டவர்களாக ஆகக்கூடாதுன்னா தயவுசெய்து பேசப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிராமத்தில் இதெல்லாம் நடக்கும் இல்லக்கா, பக்கத்து வீட்டில் அப்படி நடக்குது சொல்லிடுங்க, அம்மா அந்த வீட்டுக்கு அதே என்கிட்ட என்ன செய்யாத பேசாத, நமக்கு தேவையே இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கதை. அவனை பற்றி நல்ல, அவனுக்கு வேணால் நான் போய் சுயிச்சேன்னு சொல்கிறேன், ஆனால் அவனை பற்றி கெட்ட காரியம் எனக்கு தேவையே, முடிஞ்சால் நான் நல்ல காரியம் சொல்லிக்கிறேன் ஆனால் கெட்ட காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், நீ கேட்க மாட்டேன். ஏன்னா வேதம் சொல்கிறது இதெல்லாம் பாவம். ஆமேன். அந்த வசனம் சொல்கிறது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ என்ன செய்கிறான், கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட அப்படின்னா, சில பாவங்கள் சின்ன சின்ன பாவங்கள் தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அந்த பாவங்கள் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும். அல்லேலூயா.
அறிக்கையிடுங்க, ஒவ்வொரு ஜபத்திலையும் அறிக்கையிட்டு ஜபம் பண்ணுங்க. உங்க ஜபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா பதில கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? இன்னைக்கு தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்துல கேட்க போறோம், ஆண்டவரே ஜபத்தை பத்தி நான் அஞ்சு காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று கண்ணீரின் ஜபம், ரெண்டாவது உபவாச ஜபம், மூன்றாவது மன்றாட்டு ஜபம், நாலாவது ஜபமும் தேவனுடைய நாமமும், தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிற ஜபத்தில், ஐந்தாவது என்னது பாவ அறிக்கை, கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ், பாவ அறிக்கை செய்தல். நம்ம பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. எது பாவம் அப்படின்னு நீங்களா யோசிச்சு பாருங்க. இது வேண்டான்னு உலகத்திலேயே ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அதை நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோன்னா அது என்னது பெரிய பாவம். உலகத்தானுக்கு தெரிகிற நீதியை விட ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன செய்யணும், அதிகமாக தெரியணும். அல்லேலூயா. அதனால் பாவம் செய்யாதிருங்கள், பாவ அறிக்கை செய்து ஜபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து நெகேமியாவிலேருந்து பல காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரின் ஜபம், உபவாச ஜபம், இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு வேளை அல்லது மூன்று வேளை உபவாசமாக இருந்து ஜபித்து பாருங்கள். உங்கள் உபவாச ஜபத்தில் கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்துவார். இந்த வாரம் முழுவதும் மற்றவர்களுக்காக மன்றாடி ஜபம் பண்ணுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஜபம் பண்ணும்போது ஆண்டவருடைய நாமத்தை அதிகம் பயன்படுத்துங்க. ஒருவேளை எல்ஷடாய் அப்படின்ற நாமத்தை பயன்படுத்துறீங்களா, அந்த நாமத்தை பயன்படுத்துங்க. சர்வ வல்லவர் இயேசுன்னு சொல்லுங்கள். எல்ஷடாய் ஜீசஸ், யூ ஆர் எல்ஷடாய்னு சொல்லுங்கள். நீங்கள் சர்வ வல்லவர்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரை துதித்து ஜபம் பண்ணுங்கள். கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியம், அறிக்கையிடுங்கள், பாவ அறிக்கை செய்து ஜபம் பண்ணுங்கள். பாவ ஒரு பாவத்தையும் உள்ளே வைக்காதீங்க. தயவுசெய்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருங்க. வெளியரங்கமாக்கப்படாதது எல்லாம் பெரிய பாவமாயிடும். அதனால் வெளியரங்கமாக்கப்படாத பாவங்களாக இல்லாமல் எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இல்லாட்டி ஆண்டவர் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அன்றைக்கு அது நமக்கு அசிங்கமாக இருக்கும். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தெய்வ சமூகத்தில் இன்றைக்கு பிதாவே உடைய பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால அப்பா ஜபத்தை குறித்து கேட்டது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதை அப்பியாசப்படுத்த எங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க கர்த்தரிங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த சிறு பெண்ணுக்கு இருந்த அந்த விசுவாசம் ஆண்டவர் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வாரம் எங்கள் பிள்ளைகள் உங்கள் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து மன்றாடி ஜெபித்து பாவ அறிக்கை செய்து ஜெபித்து ஆண்டவரை ஒரு பெரிய வல்லமையை அவர்கள் காண்பார்களாக. இந்த மாதத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்க வேண்டுமான்றார். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்வீராக. என் தேவன் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதியும், போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதியும், அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதியும், வியாதியம் உடைய பிள்ளைகளோட விலக்கி போடும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இம்மீதயத்தை